ஆக்டர் ரன்பீர் கபூர் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அனிமல் யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். வர்த்தக ரீதியாகவும் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 800 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து பயங்கரமான பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டுமே இந்த அனிமல் மூவி பண்ணியிருக்கேன். அனிமல் மூவி படத்துடைய பாகம் 2க்கு ஒரு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் கிளப்ல இந்த படம் ஜாயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். இந்த அனிமல் முதல் பாகமே 1000 கோடி ரூபாய் கிளப்ல ஜாயின் ஆக வேண்டியது. ஆனா இந்த படம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல சலார் டங்கி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் வந்ததுனால இந்த படத்துடைய தியேட்டர் கவுண்ட் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அதனால இந்த படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கொஞ்சம் பின்வாங்கிச்சே தவிர எந்த ஒரு பாதகமும் இல்லாம தாறுமாறான வரவேற்பு தான் இந்த அனிமல் படத்துடைய பாகம் 1க்கு. பாகம் 2 கண்டிப்பா 1000 கோடி ரூபாய் அப்படின்றத அச்சீவ் பண்ணும், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. இந்த அனிமல் மூவி எந்த ஓடிடில எப்ப வருவோம் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ற மாதிரி நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதம் ஜனவரி 26ஆம் தேதி ஸ்டீம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுல குறிப்பா அந்த படத்துடைய எத்தனை கட்டு தான் ஸ்டீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்ப அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜனவரி 26 நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்க. இது எப்படி அபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியில இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை இந்தி டிவி சேனல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனவரி 26 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது அப்படின்ற விஷயம் இப்ப அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் ட்விட்டர்ல அதை அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.